மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், இன்றைக்கு நிதிநிலை, தமிழகத்தினுடைய நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த நிதிநிலையை பொறுத்த மட்டில் பற்றாக்குறை மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. 4000 கோடி ரூபாயை இப்பொழுது அது தாண்டி இருக்கிறது. நிதிநிலையை பொறுத்த மட்டில் 4 லட்சம் கோடி கடன் ஏற்பட்டிருக்கிறது. நிதிநிலையை பொறுத்த மட்டில் தமிழக அரசு மிக மிக மோசமான நிலையில் இன்றைக்கு தமிழக நிதிநிலை இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், நிதிகளை கையாளுவதிலே மிகப்பெரிய தவறுகள் நடக்கிறது. அதனால் நிதிநிலை, அரசினுடைய கடன் அதிகரித்து கொண்டு செல்கிறது. இதை கவனமாக கவனித்து எந்த விதமான ஏற்பாடும் செய்யாமல் இவர்கள் அடுத்தடுத்து நிதிநிலைகளை, அறிக்கைகளை சமர்ப்பித்து வருகிறார்கள். இது நிதிநிலையை பொறுத்துள்ள தகவலாக இருந்தாலும், தமிழக மக்களுக்கு இந்த நிதிநிலையிலே எந்த விதமான லாபமும் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. விவசாயிகள் எடுத்துக்கொண்டால், விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், நெல்லுக்கு விலையை கூட்டவில்லை, கரும்பிற்கு அதனுடைய விலையை கூட்டவில்லை. அதற்கடுத்தாற்போல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலே எந்த இடத்திலும் எந்த தகவலும் இல்லை. இது போன்ற ஒரு நிதிநிலை அறிக்கையை இவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இது தமிழக மக்களுக்கு எந்த விதத்திலும் உகந்ததாக அமையவில்லை. இந்த நிதிநிலை அறிக்கை எந்த இடத்திலும் சரியான புள்ளி விவரங்கள், ஒவ்வொரு வருவாயிலும் என்ன ஏற்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்பதை, முழு விவரத்தையும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே இல்லை. இனிமேல் தான் நாங்கள் அதை தேடி பிடிக்க வேண்டிய நிலை இந்த நிதிநிலை அறிக்கையிலே இருக்கிறது. கெட்டிக்காரத்தனமாக அவர்கள் திறமையை பயன்படுத்தி நிதிநிலையை மக்கள் புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு இவர்கள் இந்த நிதிநிலையை தயார் செய்திருக்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் புள்ளி விவரங்களை எண்ணிக்கையின் வாயிலாக அவர்கள் கொடுக்கவே இல்லை. இது தமிழக மக்களை ஏமாற்றக்கூடிய பட்ஜெட். இந்த பட்ஜெட்டிலே எந்த விதமான காரசாரங்கள், எந்த விதமான நன்மைகளும் இல்லாத ஒரு பட்ஜெட்டை தமிழக அரசு இப்பொழுது சமர்ப்பித்திருக்கிறது. இந்த பட்ஜெட்டை முழுமையாக காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர்களும் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதை தெரிவித்துள்ளோம். சார், கோடை காலம் நெருங்குற நிலையில் இந்த வெய்ய காலம் வந்து சொல்லுங்க, சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடிநீரை வந்து அதிகரிக்கிற வகையில் ஏதாவது பட்ஜெட்டில் இருக்கா, அதை பற்றி நீங்கள்? அதான் சொன்னேன், குடிநீர் மிக முக்கியமான பிரச்சனை. குடிநீரை பற்றி எந்த விதமான, இந்த சென்னை மாநகருக்கு கிடைக்க வேண்டிய குடிநீரை பற்றி இந்த பட்ஜெட்டிலே எந்த விதமான தகவலும் இல்லை என்பது மிக வருத்தமாக இருக்கிறது. அதேபோல் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டு குடிநீர் திட்டங்களை பற்றியும் இந்த அரசால் எந்த இடத்திலும் சுட்டி காட்டவில்லை என்பது மிக வருத்தமாக இருக்கிறது.